வணக்கம் நேயர்களே, வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல நம்ம மதுரையில் தான் நம்ம ஐஏ ரோட்டில் இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மூணே மூணு விஷயம் தாங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து எந்த கேப்பும் விடாமல் பதில் சொல்லணும். சொன்ன பதிலே திரும்பி சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. இந்த மூணு கண்டிஷனை யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்க நம்ம ஸ்பான்சர் ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இதில் வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய 1 லிட்டர் நல்லெண்ணெய் ப்ளஸ் ரன்னரப்பாக வர்றவங்களுக்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணையும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டீம்லேருந்து நிறைய சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதுரையில் நம்ம ஐஏ ரோட்டில் தான் இருக்கோம். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய குவஸ்டினோட நான் இருக்கேன். இப்போ என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மகேஸ்வரி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழத்துடைய வகைகள் என்னென்ன இருக்கோ அப்படியே சொல்லிட்டே வாங்க. சப்பட்டா மாம்பழம் ஒன்று, கிளிமுக்கு ரெண்டு, பாலாமணி மூணு. பாலாமணி அக்கா ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்களோ. எல்லாம் காசாலட்டு மாம்பழம், காசாலட்டு நாலு. ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க, அதனால் அக்கா அவுட் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் அக்கா 4 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு அக்கா இருந்தாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது இப்போ என் கூட நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ என் கூட சுமதி அக்கா இருக்காங்க. அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழத்துடைய வகைகள் என்னென்ன தெரியுமோ அப்படியே கேப் விடாமல் சொல்லிட்டே வாங்க. வாழைப்பழம் அதுவே. வாழைக்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு. வாழைத்தண்டு இப்பவே அவுட் ஆயிட்டாங்களோ. வாழைப்பூ, வாழைப்பூ, வாழை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிலாம் வந்தது. சுமதி அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணதை பாராட்டி நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இந்தாங்கா. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ராஜேஸ்வரி அக்கா இருக்காங்க. அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழத்தோட வகைகள் என்னென்ன இருக்கோ அப்படியே சொல்லிட்டே வாங்க. வேமா நாட்டுப்பழம், ரத்தாளி பழம், நான் பச்சை வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் மூணு, நேந்திரம்பழம், நேந்திரம்பழம் நாலு, செவ்வாழை, செவ்வாழை ஐந்து, பூவம்பழம் இருக்கு, பூவம்பழம் ஆறு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோ. ஆறு தாங்க தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் வேறேன் தெரியுமா? வேறு ஞாபகம் வரல. இருந்தாலும் பரவாயில்ல, அக்கா ஆறு சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதற்காக ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இருந்தாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நன்றி. பி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக புவனேஸ்வரி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறுசுவைகள் என்னென்ன இருக்குது? பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம் இன்னும் கொஞ்சம் சவுண்டா, வாழைப்பழம், வாழைப்பழம், கல்கண்டு, கல்கண்டு, பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், கல்கண்டு, பேரிச்சம்பழம். அடுத்து வருது அப்புறம் ஸ்வீட், ஸ்வீட்ல, ஸ்வீட்ல தான் என்னங்க நீங்க, ஸ்வீட்ல தான் பால்கோவா, பால்கோவா சிறப்பான சம்பவம். புவனேஸ்வரி அக்காவுக்கு நம்ம இருங்க. ஓகே சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால புவனேஸ்வரி அக்காவுக்கு நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இந்தாங்க. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சாந்தி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழங்களுடைய வகைகள் என்னென்ன தெரியுமோ அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே வாங்க. வாழைப்பழம், நாட்டுப்பழம், நாட்டுப்பழம், பூவம்பழம், பூவன், ரைட்டு, இது செவ்வாழை, செவ்வாழை மூணு, பச்சை வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் நாலு. அவ்வளோதான் சொல்ல தெரியல, நாலு தாங்க தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. சூப்பராக வந்து வாழைப்பழத்தோட வகைகள் ஒரு 4 வகை அக்கா சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதை பாராட்டி நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகான நினைவு பரிசு அக்கா இருந்தாங்க. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சரத்ராமன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அறுசுவைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே வாங்க நம்ம வியூவர்ஸ்க்கு.
அறுசுவை உணவுகள், இனிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இது அப்புறம் உப்பு உப்பு அப்பா தெரியுது. அடுத்து இன்னும் ரெண்டு தான் இருக்கு. இன்னும் ரெண்டு இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உப்பு. ரெண்டாவது இடம் சொல்லிட்டாருங்க. வாங்க அடுத்து 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 ஞாபகம் வரலன்றாருன்னு அவ்வளோதான் தெரியும். அவ்வளோதான். ஆனால் நம்ம அறுசுவையில் வந்து நாலு சுவையை வந்து அண்ணன் தெளிவாக சொன்னதுனால நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வளங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இருந்தாங்கண்ணே. வாழ்த்துக்கள், நன்றிண்ணே. ரைட்டா, ஹாய். ஓகே, ஸ்ரீ குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஷர்மிளா அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழத்துடைய வகைகள் என்னென்ன இருக்குது? மாம்பழம், ராசலட்டு மாம்பழம், மால்கோவா மாம்பழம், மால்கோவா, கிளிமுக்கு மாம்பழம், கிளிமுக்கு, ஆ மூணு. அவ்வளோதான் வர மாட்டேங்குது, மூணு தாங்க வருது. சரி பரவாயில்ல, ரொம்ப நேரம் அக்கா யோசிச்சதுனால அவுட் ஆகிட்டாங்க. அக்கா ரொம்ப நேரம் யோசிச்சு அவுட் ஆகிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய நினைவு பரிசு இந்தாங்கம்மா. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பார்ட்டிசிபேட் ரெடியாக இருக்காங்க. சிஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்ச, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆறு சுவைகள் ஆறு இருக்குது அப்படின்னு, இந்த ஆறு சுவைகள் என்னென்ன இருக்குது? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. ஆறு வந்துருச்சா? ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டேங்க. இதுதாங்க நம்ம கேமே. சொல்லுங்க, இன்னும் ஒன்றே ஒன்று, ரொம்ப நேரம் யோசிக்கிறோம், வரமாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அஞ்சு பதில வந்து தெளிவாக சொன்னதுனால நம்ம பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இருந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. அதோட அஞ்சையுமே வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, ஆறில் அஞ்சு சொன்னதுனால நம்ம டீம் வழங்கக்கூடிய செகண்ட் ப்ரைஸ் சிறப்பு பரிசு அவங்களுக்காக. அறுசுவைகளில் அஞ்சு சுவையை வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக செகண்ட் ப்ரைஸ் இருந்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூம்மா, வாழ்த்துக்கள். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஜான்சி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழங்களுடைய வகைகள் என்னென்ன இருக்குது? மாம்பழத்தில் நிறைய வகை இருக்கும், பேர்லாம் இருக்கு இல்லையா, அது என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ சொல்லிட்டே வாங்க. மல்கோவா மாம்பழம், சப்போட்டா மாம்பழம், ரெண்டு எத்தனை சொல்லணும்ப்பா? நிறைய சொல்லணும், எங்க லிஸ்ட்டு நிறைய இருக்கு. ரெண்டு சொல்லியிருக்கீங்க, அப்படியே கிளிமுக்கு மாம்பழம், கிளிமுக்கு மாம்பழம், கிரேப் மாங்காய், கிரேப் மாங்காய், சப்போட்டா பழம், சப்போட்டா, கிரேப் மாங்காய் இருக்கு, இந்த நீல மூக்கு மாங்காய் தெரியல, நாலு சொல்லிருக்கீங்க. அடுத்து ஒரு மாம்பழம் பக்கத்துல கேக்குறேங்க, இருங்க கேட்டு சொல்றேன். ஒரு மாம்பழம் சொல்லுமா? ஒரு மாம்பழம் எங்க போறது? ஏமா, ஒரு மாம்பழத்துக்கு நான் எங்கம்மா பேருக்கு போறது அப்படின்றாங்க அக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஜான்சி அக்காவுக்கு வந்து நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இந்தாங்க. வாழ்த்துக்கள், தேங்க்யூ, தேங்க்யூ. பி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஹரிஹரன் அண்ணா ரெடியாக இருக்காங்க. அண்ணா, உங்களுக்கு தெரிஞ்ச, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பழத்தில் நிறைய பேர் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன பேர் இருக்கோ அந்த பழங்களுடைய பேர்லாம் சொல்லிட்டே வாங்க. நாட்டு பழம் வாங்கலாம், நாட்டு பழம் வாங்கலாம், பச்சை பழம் வாங்கலாம், ரஸ்தாலி வாங்கலாம், ரஸ்தாலி, ஏந்திரம் பழம் வாங்கலாம், ஏந்திரம் பழம் நாலு, ஆமாம், ஏந்திரம் பழம் வாங்கலாம், அதுலேயே செவ்வாழை வாங்கலாம், செவ்வாழை ஐந்து, வாழைக்காய் வாங்கலாம், வாழைப்பழத்தில் காய வாங்கிடுவோம் அப்படின்றாங்க. வாழைக்காய் இருக்குல்ல? காய் இருக்குல்லங்க, சொல்லக்கூடாது. அண்ணே, வாழைப்பழத்துலேயும் வாழைக்காயை ஆட் பண்ணதுனால நம்ம நிகழ்ச்சியில் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம அண்ணனுக்கு ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சாந்தி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழத்துடைய வகைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேகமாக சொல்லிட்டே வாங்க. செவ்வாழை, செவ்வாழை, பச்சை நாடா, பச்சை, நாட்டுப்பழம், நாட்டுப்பழம் மூணு, ரஸ்தாளி, ரஸ்தாளி நாலு, அப்புறம் வந்து இந்த இது பூவம்பழம், பூவம்பழம் அஞ்சு,
அவ்வளோதான் ஒரு மேக்ஸிமம். வேற வேற சரியா தெரியல, அஞ்சுதான் தெரியும். அஞ்சுதான் தெரியும், அஞ்சுதாங்க தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல அக்கா, பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம பாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகி நினைவு பரிசு இருந்தாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றி. நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பாரதி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழத்துடைய வகைகள் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வாங்க. சப்போட்டா, சப்போட்டா மாம்பழங்க. ஆ, ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. கிளிமூக்கு, கிளிமூக்கு. ஆ, டக்குன்னு வரமாட்டேங்குது, டக்குன்னு வரமாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல அக்கா, ரொம்ப நேரம் யோசிச்சு அவுட் ஆனதுனால, இருந்தாலும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இந்தாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக லக்ஷ்மி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழத்தோட வகைகள் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே வாங்க. தெரியாது, வேற கேள்வி. நீ வேற கேள்வி மாற்றி கேளியா? மாம்பழம். சரி, ஓகே. அறுசுவைகள் என்னென்ன இருக்கு? பச்சை அரிசி, புருங்கரிசி. அறுசுவை அக்கா, இங்கே பாருங்க. அறுசுவைகள்ல என்னென்ன இருக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அறுசுவைகள்ல வந்து ஆறு சுவைகள் இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஸோ இந்த ஆறு சுவைகள் என்னென்ன அப்படிங்கறதான் இப்ப கேட்க போறோம். அக்கா, அறுசுவைகள் என்னென்ன இருக்கு அதை அப்படியே சொல்லிட்டே வாங்க. பாது, பலாறு, பொங்கல். தமிழ்ல சொல்லுங்க. பொங்கல், சாப்பாடு, சாப்பாடு. சப்பாத்தி, பூரி, சப்பாத்தி, பூரி, கிழங்கு, கிழங்கு. அவ்வளோதாங்க தெரியும், நாங்கள் வீட்டில் வைக்கிறதே அவ்வளோதாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அறுசுவைகள் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருந்ததுனால அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம பாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இருந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக துர்கா அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழங்களுடைய வகைகள் என்னென்ன இருக்கு? பச்சை வாழைப்பழம், ரஸ்தாலி, ரஸ்தாலி ரெண்டு, பூவம்பழம், பூவன்பழம் மூணு, செவ்வாழை, செவ்வாழை நாலு, நாட்டுப்பழம், நாட்டுப்பழம் இருக்கு, மலை வாழைப்பழம், மலை வாழைப்பழம் ஆறு. லிஸ்ட் நிறைய இருக்கு, யோசிங்க. வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா என் கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கௌதமி அக்கா ரெடியா இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறுசுவைகள்ல ஆறு தான் இருக்கு அப்படின்னு, அந்த ஆறு வகைகள் என்னென்ன? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, நாலு உவர்ப்பு, அஞ்சு கார்ப்பு, கார்ப்பு. அறுசுவைகள் ஆறு சுவையும் வந்து ரொம்ப கரெக்டாக சூப்பராக ஆறு சுவைகள் சொன்னதுனால கௌதமி அக்கா வந்து ரொம்ப சிறப்பான சமூகம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய சிறப்பு பரிசு ப்ளஸ் நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய நினைவு பரிசும் இருக்குது. கௌதமி அக்கா ரொம்ப சிறப்பாக நம்ம கேட்ட கேள்விக்கு அறுசுவைகள் ஆறு சுவைகளையும் ரொம்ப அழகாக சொன்னதுனால நம்ம டீம் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு இந்தாங்கக்கா. மட்டும் இல்லைங்க, நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய நினைவு பரிசும் இந்தாங்க உங்களுக்கு. வாழ்த்துக்கள்க்கா. நன்றி, நன்றிக்கா. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பார்வதி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழங்களுடைய வகைகள், வாழைப்பழத்தில் நிறைய வகை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வகைகள் என்னென்னு வேமா சொல்லிட்டே வாங்க. வாழைப்பழமா? ஆமாக்கா, சொல்லுங்க. நாட்டு வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் ஒன்று, கரஞ்சி வாழைப்பழம், என்ன வாழைப்பழம், அஸ்தாலி வாழைப்பழம், அஸ்தாலி ஆ ரெண்டு, பச்சை வாழைப்பழம் மூணு, செவ்வாழை வாழைப்பழம் நாலு, இன்னும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டே வாங்க, இன்னும் நிறையா இருக்குல்ல. ஆ ஆ, பழங்க வகையிலே சொல்லுவோம், வாழைப்பழத்துலேயே சொல்லணும். ஆ, கற்பூரவள்ளி வாழைப்பழம், கற்பூரவள்ளி அஞ்சு, கற்பூரவள்ளி வாழைப்பழம். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அக்கா வந்து அஞ்சு வாழைப்பழனுடைய வகைகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அவங்க நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இருந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மாரீஸ்வரி அக்கா ரெடியாக இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழங்களுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படியே சொல்லிட்டே வாங்க. ராசாலட்டு, ராசா லட்டு, மல்கோவா மாம்பழம், மல்கோவா ரெண்டு, கிளிமுக்கு மாம்பழம், கிளிமுக்கு மூணு,
சபட்டம். நீங்கள் சொல்லாதீங்க, அக்கா சொல்லுவாங்க. ஆ, நாலு சப் நாலு மாம்பழம் தான் இருக்கு. நாலு மாம்பழம் தான் இருக்கா? எங்க நம்ம நாட்டிலே நாலு தாங்க இருக்கு. அப்புறம் என்ன மாம்பழம் இருக்கு? நிறைய இருக்கு. கிளிமுக்கு மாம்பழம் இருக்கு. கிளிமுக்கு மாம்பழம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, சொன்னதே சொன்னதுனால அவுட் ஆகிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் உள்ளவங்களுடைய அழகிய நினைவு பரிசு உங்களுக்கு இந்தாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மா. நன்றி. பி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பிரேமா பாட்டி ரெடியாக இருக்காங்க. பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச அறுசுவைகளுடைய பேர் என்னென்னு சொல்லிட்டே வாங்க. சுவை உள்ள சாப்பாடுகளா? அறுசுவை, ஆறு சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது முதல் நீ சொல்லி கொடுத்துருக்கணும்ல. இப்போ கரெக்டாக நான் சொல்லிடுவேன். எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கரெக்டாக சொல்லுவேனா இல்லையாங்க? சொல்லுங்க, என்னென்ன தெரிஞ்ச சுவை? மட்டும் சாப்பாடு பற்றி தான் தெரியும். சாப்பாடு, ஆமாம், என்ன சாப்பிட்டா என்னதுன்னு தெரியும். வெண்பொங்கல் சாம்பார், ஓகே. ரெண்டாவது புளியோதரை. புளியோதரை, ரைட்டு. மூணாவது தக்காளி பொங்கல். ஓகே, ரைட். அப்புறம் தேங்காய் சாதம், ரைட்டு. இதெல்லாம் எது எவ்வளோ நல்லா வைப்பீங்களா நீங்க? ரொம்ப நல்லா வைப்பீங்க. வைக்க தெரியும், ரைட். அப்புறம் கல்கண்டு பொங்கல், அஞ்சு தினசம் எங்களுக்கு தெரியும். சூப்பர், ரைட்டு. ஆமா, இதுல நீங்க விரும்பி சாப்பிட்றது வெண்பொங்கலும் சாம்பார். சாம்பாரும், ஓகே. நீங்க சமைக்கிற விஷயத்த வந்து வீட்டில் யாரா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? என்னென்ன குழம்பு வைப்பீங்க ஏழு நாளைக்கு? ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் புளிக்குழம்பு, ஒரு நாள் ரசம், ஒரு நாள் கறி குழம்பு, பின்ன ஒரு களி குழம்பு வச்சாலும் வச்சிருவோம். அப்புறம் சாம்பார் வச்சிருவோம். சாம்பார், திரும்பவும் சாம்பார் வச்சிருவோம். வாரத்தில் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் சாம்பார் தாங்க எங்கள் வீட்டில். ரைட்டு, ஓகே பாட்டி. சரி, சூப்பர் பாட்டி. இருந்தாலும் வந்து நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம ஃபாத்திமா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அழகிய நினைவு பரிசு இருந்தாங்க பாட்டி. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியோட ஸ்பான்சர் வி குட் மார்க்கெட்டிங். வி குட் மார்க்கெட்டிங்கோட தயாரிப்புகள் வந்து நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், இதெல்லாம் வந்து தமிழனுடைய பாரம்பரிய முறைப்படி செக்குனால ஆட்டி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் கேன்லேயும் பின் கேன்லேயுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆயில் மில்லில் ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்காங்க, லூஸ் ஆயிலையும் வித்துட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்கள நீங்கள் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். ஹாய் மகளே, இந்த நிகழ்ச்சி வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக ஃபன்னியாக இருந்திருக்கும். வார வாரம் சண்டே இந்த நிகழ்ச்சி ஷூட் போயிட்டுருக்கு. இதே நிகழ்ச்சி உங்கள் பகுதியில் நடக்கணும் அப்படின்னா மதுரை சிட்டிக்குள்ளே இருக்கிற வியூவர்ஸ் ரெகுலராக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கள் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா, யார் அதிகமான ஏரியாவை கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க இடத்துக்கு அடுத்த வாரம் சண்டே எங்களுடைய டீம் வந்து ஷூட்டுக்கு வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் எல்லா பதிலும் ஷேர் பண்ணுங்கள்.